மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மடியனின் பணிவான வணக்கங்கள். ராகுகேது யோக ரகசியங்களை பற்றி ஏற்கனவே சில பதிவுகள் கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக நான் ராகுகேதுக்களை பற்றி இது கொடுக்கறதா தெரிவிச்சிருந்தேன். இந்த ராகுகேதுக்களுடைய விஷயங்கள்ன்றது வந்து ஒரு ராசி பலனோ ஒரு ஜோசியர் மட்டும் தெரிஞ்சுக்கூடிய விஷயமே கிடையாது. ஒரு வாழ்வியல் ரகசியம், வாழ்வியல் யோக ரகசியங்கள். இந்த வாழ்வியல் யோக ரகசியத்தையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாவற்றிலுமே நீங்கள் வெற்றிகரமாக இருக்க செய்வரலாம். அதில் கலவையாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே வந்து இந்த ராகுகேதுக்களுடைய யோக ரகசியங்கள் தான். ராகுகேதுக்கள் நான் சொல்கிறேன்றதால் அது ஒரு கிரகம்ப்பா, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது நமக்கு நம்ம கேள்விக்கு அது விடை கொடுக்குமா அப்படிங்கிறதுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற நம்பிக்கை, நீங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம கோயிலுக்கு போகிறோம், என்னென்னலாம் செய்ய சொல்கிறாங்க, இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி நீங்கள் ஏதோ ஒன்று விரும்புகிறீங்க, ஏதோ ஒன்று நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா? அந்த நிகழ்வுகள் நடக்கணும்னா, அதை நடத்திக்கணும்னா, அதுக்கு பின்னாடி மிகப்பெரும் ஒரு மாபெரும் சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்தியை அடைவதற்காக நம்ம முன்னோர்கள் காமிச்சுட்ட நிறைய வழிகள்லாம் இருக்குது. அந்த வழிகளில் நமக்கு வெற்றி கிடைக்க தேவையானது ராகுகேதுக்களுடைய பதிவுகள், ராகுகேதுக்களுடைய உதவிகள். இதுதான் இந்த யோக ரகசியத்தை நான் சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். அப்போது இதை ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்குவாங்க, முழுமையாக கேளுங்கள், தொடர்ச்சியாக கேட்டுட்டு வாங்க, நன்மையே உண்டாக செய்ய வரும். இதெல்லாம் யாரும் எந்த ஏட்டிலையும் இருக்கிறது கிடையாது, எல்லாம் வந்து சித்தர் வழி வந்த ரகசிய வித்தைகள் தான். எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஏன் எதுக்குன்னு தெரியாது, அவ்வளோதான். யாருக்கோ தெரியும், ஆனால் சொல்லுவதற்கு இவ்விடம் யாரும் இல்லை, அவ்வளோதான். இருக்கலாம் இருக்கலாம், இவ்விடம் யாரும் இல்லை, அவ்வளோதான். அதனால் இப்போ நம்ம அந்த பதிவுகள் நம்ம வந்து செய்யறக்கிறோம், கொஞ்சம் அழகாக கேட்டுக்குவாங்க. அதாவது வாழ்க்கையில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம சாமிக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்க வருவோம். ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குது. என்னதுன்னா, நம்ம வாங்கக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்குது, நாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த காலகட்டங்கள், இரண்டு காலகட்டங்களை நீங்கள் சரியான முறையில் வந்து புரிஞ்சுக்க செய்ய வரணும். அதுதான் நான் பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு விஷயத்தை பண்ணிச்சிருக்க வருவாங்க. ஒளி கிரகங்களிடமிருந்து நாம் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம், ஆனால் அதுக்கும் ஒரு கால நேரங்கள் உண்டு. இருள் கிரகங்களாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ராகுகேதுக்கள் இவங்களுடைய நிலையில இருந்து பார்க்குறப்ப நம்ம கொடுத்து தான் வாங்கணும், அதுக்கும் ஒரு கால நேரங்கள் உண்டு அப்படின்ற விஷயங்களை அழகான மாதிரி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த பெரியவர்கள் நமக்காக வேண்டி பார்த்திங்கன்னா பயணப்பாதையில் ரொம்ப அழகான முறையில் ஒரு பண்டிகைகளாகவும் சின்ன சின்ன விசேஷங்களாகவும் நிறைய வாழ்வியில் இதெல்லாம் நீங்களாம் கடைபிடிக்கணுன்ற ஒரு பழக்க வழக்கமாகவும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிவிச்சுட்டு போயிருக்க வருவாங்க. நிறைய விஷயங்கள் அதில் நம்முடைய இந்த பூமண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயணத்தை கொண்டு உத்தராயண காலம் தட்சிணாயண காலம் அப்படி ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்க வருவாங்க. தை மாதத்தில் இருந்து அப்படியே தொடர்ச்சியாக தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த மாதங்கள் ஆறு மாதங்கள் எடுத்துட்டோம்னாக்கா ஒளி கிரகங்களுக்கு சக்தி ஜாஸ்தி. இந்த ஒளி கிரகங்கள் யாருன்னாக்கா நம்முடைய உறவுகள், நேரடியாக இருக்கக்கூடிய உறவுகள். இப்போ அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம அப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையெல்லாம் கேட்க வருவோம், அம்மா கிட்ட தேவையெல்லாம் கேட்க செய்ய வருவோம், மாமா இருக்காரன் மாமா கிட்ட தேவைகள்லாம் கேட்க வருவோம், நம்முடைய சகோதரர் இருக்காரன் சகோதரர்கிட்ட தேவையெல்லாம் கேட்க செய்ய வருவோம். இப்படி உரிமையோடு நம்ம கேட்குறது, இல்லை நம்ம கேட்காமலேயே அவங்களே நமக்கு கொடுக்கறது, இல்லை நமக்கு தேவையானதெல்லாம் தொந்தரவு பண்ணியாவது கேட்டு வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து யார் செய்வா அப்படின்னாக்கா நம்முடைய உறவுகள் செய்ய வருவாங்க. அந்த உறவுகள் போன்றவங்க தான் ஒளி கிரகங்கள் எப்பொழுதுமே. அதுதான் ஒளி கிரகங்களில் ஒரு சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் இவங்களுடைய பெயர்ச்சியின் போதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து ரொம்ப விரும்பி பார்க்க வருவோம், நல்ல இடத்துல வந்திருக்கிறாங்களா, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்களான்னு. இதில் சந்திர பகவான் ரெண்டே நாளில் கடந்து போயிடுவார், சூரிய பகவான் ஒரு மாதத்தில் கடந்து போயிடுறதுனால அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது பெரும்பாலும் மக்கள். ஆனால் குரு பகவான் மட்டும் ஒரு வருஷம் இருப்பார்ன்றனால குரு பகவான் மட்டும் கண்டுக்கிறாங்க. தப்பில்லை, எல்லோரும் கண்டு ஒளி கிரகங்கள் எல்லோருமே கண்டுக்க செய்ய வரணும். ஏன்னா நமக்கு வழங்கக்கூடியவங்க அவங்க தான். அப்போது அவங்களுக்கு சக்தி எப்பொழுது, அவங்களுக்கு சக்தி எப்பொழுது ஒரே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர. ஏன்னா இந்த பூமியில் வாழக்கூடிய நமக்கு அந்த கிரக மண்டலத்துடைய சக்திகள் எல்லாம் வலிமையாகிற போது நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஆச்சுங்களா. அப்போது அந்த சக்தி எப்பொழுது நமக்கெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய சக்தியாகப்பட்டது, நமக்கு ஒளியாகவோ எப்படி தெய்வீகமாக எப்படி வேணும் நீங்கள் வச்சுக்கலாம், அறிவிலாம வேண்டிக்கலாம், நீங்கள் ஆன்மீகமாக வச்சுக்க வரலாம். நம்முடைய மனசில் நடக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நடத்துறது, நம்முடைய பிரார்த்தனைகள் ஜபமெல்லாம் ஜெயிக்கிறது, அதெல்லாம் எப்பொழுது அப்படி பார்க்குற போது உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் காலம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒளி கிரகங்களை வந்து தேவர்கள் தேவர்கள் காலம் அது. அந்த காலகட்டத்தில் நாம் வந்து வேண்டியதெல்லாம் கேட்டு பெறலாம், விருப்பங்கள் என்னவோ
உரிமையோடு கேட்டு பெறலாம் அப்படின்ற முறையில் அழகானங்களை வச்சுருக்க வருவாங்க. தசனாயன காலத்தை எடுத்துட்டிங்கனாக்கா அது வந்து இருண்ட பொழுது அசுரருடைய காலகட்டம்னு சொல்ல வருவாங்க. அப்பொழுது ராகு கேதுகளுக்கும் சனீஸ்வரருக்கும் வலிமை தாஸ்தின்னு சொல்ல வருவாங்க. அதுதான் இந்த காலகட்டம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து அசுரருடைய காலகட்டம் தசனாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்ல வருவாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயத்தை ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம செய்ய வேண்டியது அது கொடுத்துட்டு தான் நம்ம வாங்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பூஜைகள்லாம் இருக்கும். குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வர்றது, குலதெய்வத்துக்கு நன்றியை தெரிவிக்க வர்றது, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறோம். சடங்குகள் சம்பிரதாயங்கள் முன்னோர்கள் நம்ம காமிச்சிட்டு போனால் நம்ம குல வழக்கு பிரகாரம் இதெல்லாம் நம்ம செய்தே ஆகணும். கட்டாயம் நோன்பு எடுத்து ஆகணும். தீபாவளிக்கெலாம் நோன்பு எடுக்க வருவோம் இல்லைங்களா. இப்போது ஒரு கார்த்திகை மாதத்தில் சில விஷயங்கள் செய்ய வருவோம், மார்கழி மாதத்தில் சில விஷயம் செய்வோம், புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை விஷயம் செய்ய வருவோம், ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுற விஷயத்துல இருந்து ஆவணி மாதத்தில் முக்கியமான பண்டிகைகளை செய்ய வர்றது, இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறது, விநாயகருக்கு நன்றி தெரிவிக்கிறது, விநாயகர் சதுர்த்தியில் பூமியில் விளையக்கூடியது நம்ம தோட்டத்தில் விளையக்கூடியலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாம் வச்சு படைக்க வருவாங்க வச்சுங்களா. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தசன காலத்தில் நிறைய தான தர்மங்கள் செய்து அதில் தான் வந்து வரலட்சுமி நோம்புலாம் வரும். அதில் சுமங்கலி பூஜைகள் சுமங்கலி தானங்கள் செய்ய வரணும். புரட்டாசி மாதம் வரும், மார்கழி மாதம் வரச்சே வரும். இதில் வந்து அன்னதானத்தை வந்து புகுத்திருக்க வருவாங்க. ஆடி மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க கூழ் ஊற்றுறது, கஞ்சி ஊற்றுறது, இல்லாதவங்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கறது, ஆடையாத தானங்கள் கொடுக்க வர்றது, இப்படியான விஷயங்கள் ஆடி மாதத்தெல்லாம் வச்சுருக்க வருவாங்க. இப்படி நீங்கள் இந்த தசனாயன காலத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கும். நிறைய தான தர்மங்கள் பித்ரு கடமைகள் குலதெய்வ கடமைகள் இப்படி விஷயங்கள் வச்சுருப்பாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். வெறும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி நேரமாக நம்ம முன்னோர்கள் தெரிவிக்கவே இல்லை. நாம் தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க வரோம். ஆனால் இந்த பண்டிகைக்கு பின்னாடி சில விஷயங்கள் இப்போ மட்டும் இருக்குது. ஆனால் உத்தராயண காலத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன காரணம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் புலப்படும். இருள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் சனீஸ்வரபா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மத்தை நாம் வச்சுக்கக்கூடாது. அவங்ககிட்டே கொடுத்துணும், சமர்ப்பணம் வேணும். யாருடைய சாட்சியாக கொடுக்கலாம், இறைவன் சாட்சியாக கொடுக்கலாம், நம்ம முன்னோர்களுக்கு கொடுத்து வாங்கணும். நம்ம பொதுவாக என்ன பண்ணோம், நம்ம முன்னோர்களுக்காக கொடுத்துட்றோம். இறைவா என் முன்னோர்களுக்காக நான் வந்து நான் செய்த இந்த தான தர்மங்களை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பித்ரு பூஜையில் நம்ம செய்ய வருவோம் இல்லைங்களா. இப்போது குடும்பத்தில் நீத்து போயிருக்காங்க, குடும்பத்தில் இறந்து போயிருக்காங்க பெரியவங்கன்னா அவங்க நம்ம ஒவ்வொரு அமாவாசையெல்லாம் செய்ய வருவோம் பார்த்தீங்களா. இதுதான் காரணம். ஏன் அந்த அமாவாசை, என்ன காரணம், ஏன் இறந்தவங்ககிட்டலாம் நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படின்னு பார்க்குற போது அவங்களுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது சனீஸ்வர பகவான் இவங்கள்லாம். அதில் சனீஸ்வர பகவானும் இந்த தசான காலத்தில் சொல்லக்கூடிய சூரியன் வரக்கூடிய காலமான அந்த துலா மண்டலம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த துலா மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் உச்சமாக வச்சுருக்க வருவாங்க. விருச்சக மண்டலத்தில் ராகு கேதுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்க வருவாங்க. இதெல்லாம் என்ன காரணம், இதுதான். அப்போ அமாவாசை மட்டும் பாருங்கள், ஆடி அமாவாசை, அதுபோல் புரட்டாசி அமாவாசை, அதுபோல் ஐப்பசி அமாவாசை, இந்த அமாவாசைகளாக ஒரு பெரிய மகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் இருக்கும். தசனாய காலத்தில் தான் குறிப்பாக இருக்கிறோம். ஏன் என்னது என்னாக்கா சூரியனுடைய ஒளி கிரகத்துடைய சக்தி குறைந்திருக்கிற காலகட்டத்தில் இருள் கிரகத்துடைய சக்தி அதிகமாக வரும். சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒளி கிரகம் அவருடைய சக்தியாகப்பட்டது பூமிக்கு மிகவும் குறைவாக கிடைக்க செய்வரும். அப்பொழுது இருள் கிரகத்துடைய சக்தி அதிகமாக இருக்கிறோம். ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடியது வந்து நம்முடைய மனசு, நம்ம வாழக்கூடிய நாமக்கெல்லாம் வந்து பலம் ஜாஸ்தி. இருள் கிரகம் என்று சொல்லக்கூடியவங்க கண்ணுக்கு புலனாகாமல் இருக்கக்கூடிய சக்திகள், நம்முடைய முன்னோர்கள் இறந்து போனவங்க யாராவனா இருக்க வரட்டும், தெரிஞ்சவங்க தெரியவங்க யாரோ வருது, நமக்கு நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ அது அப்புறப்பட்ட விஷயம். கண்ணுக்கு புலனாகாத ஒரு சூட்சம சக்திகள், அது நம்ம பேய்பி சாசனம் வச்சுக்கலாம், நம்முடைய முன்னோர்கள் ஆத்மான்னு வச்சுக்கலாம், இறை ஆத்மாக்கள் வச்சுக்கொள்ளலாம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏதோ கண்ணுக்கு புலனாக சக்திகள் அதெல்லாம் இருள் சக்திகள் சொல்லுவாங்க. அந்த சக்திகள்லாம் வந்து பலம் ஜாஸ்தி. இந்த சக்திகளிடமிருந்து நம்ம பலனை பெறணும் அப்படின்னு சொன்னாக்கா நாமக்கிட்ட இருக்கிறத வந்து இழந்துடணும். என்னதெல்லாம் இழக்கலாம், இந்த தசாயன காலகட்டத்தில் தான் பரிகார பூஜையை செய்ய சொல்லுவாங்க. நாகதோஷம் இருக்குதா, ஒரு கல்யாணம் ஆகலையா, குழந்தை பாக்கியம் அமையவே இல்லையா, தோஷத்தை கழிச்சுங்க, பாவத்தை முதல்ல அவங்ககிட்ட விளக்கிடுங்க. அமாவாசையில் போயிட்டு ஒரு கடலில் குளிச்சுட்டு உங்கள் பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு வந்துடுங்க. காசிராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, அந்த பாவத்தெல்லாம் தொலைச்சிருங்க. தான தர்மங்கள் பண்ணுங்க, புண்ணியத்தை சேர்த்துக்குங்க, அதனால் பாவங்கள் தொலைய வரும். இப்படி நம்மகிட்ட இருந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போக வைப்பாங்க. இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் அதிகமான பரிகார பூஜைகள்லேருந்து நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள்லேருந்து முன்னோருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லேருந்து இருக்கும். சூரியனுடைய சக்தி குறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இந்த பூமிக்கு குறைஞ்சிருக்கும். அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார்.
உங்களுக்கு புரியக்கூடிய விஷயத்துக்காக நான் அப்படியே சொல்லிக்கிறேன். சூரியனுடைய சக்தி இங்கே குறைஞ்சிருக்குது, பூமியில் வந்து குறைஞ்சிருக்கும் இல்லையா? குறைஞ்சிருக்கும் காலகட்டத்தில் இருள் கிரகங்களுக்கு சக்தி அதிகம். அந்த சக்தியை நம்ம வாங்கணும்னா நம்ம கிட்ட கொடுத்துடணும். சேர்த்து வச்சிருக்கிற தர்மங்களாக இருந்தாலும் சரிங்க, என் முன்னோரிடமே ஒப்படைக்கிறேன், அமாவாசையில் ஒப்படைக்கிறேன் இல்லையா? ஏன் அமாவாசையில் மட்டும் அந்த புத்த தர்மத்தை வச்சாங்க, பௌர்ணமியில் வைக்காமல் ஏன் அமாவாசையில் வைக்கிறாங்கன்னா, இந்த உத்தராயண காலத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசையில் செய்வாங்க, பௌர்ணமியில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது இருண்ட நாள், அந்த இருள் நாள், பூமியில் வந்து இருள் படியக்கூடிய நாள், ஒளி கிரகத்தில் சக்தி குறைந்த நாள் ஒரு அமாவாசை. அப்பொழுது இந்த இருள் சக்திகள் என்று சொல்லக்கூடிய சூட்சும சக்தியுடைய சக்திகளும் அதிகமாக இருக்கும். அவைகளிடம் நம்மிடம் உள்ளதை எடுத்து கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம தேவைகள் நடக்கும் ஒளி கிரகத்தாலன்றதை புரிஞ்சிக்க செய்ய வரணுங்க. இதுதான் இந்த பாவ புண்ணிய கடக்க வகையில் வரும்போது இந்த தட்சிணாயன கால அமைப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதாங்க. அதனால தான் அந்த காலம் நடக்கும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒளி கிரகத்தன்மையில் நம்ம என்னங்க வேண்டிக்கிறதுனா, விஷயம் தெரிஞ்ச சாஸ்திர குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த தை மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விசேஷகரமான ஒரு பூஜைகள், யாகங்கள் நிகழ்த்துறது, மனப்பிரார்த்தனை வைக்கிறது, தவம் ஏற்றுறது, இதெல்லாம் அழகாக செய்ய வருவாங்க. தான தர்மத்தில் பெருசாக ஈடுபடலாம் கூட இந்த உத்தராயண காலத்தில் வந்து நிறைய பூஜைகள்லாம் செய்ய வருவாங்க. அதில் நமக்கு சித்தர்கள் கண்டுணர்ந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய சித்திரை முதல்லிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை வைகாசி ஆணி, இந்த மூன்று மாதங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பௌர்ணமி பூஜையை நம்ம சித்திரங்கள் நம்ம காமிச்சு கொடுத்துருப்போம். சூட்சமே என்னன்னாக்கா, ஒளி கிரகத்துடைய சக்தியை நம்ம பெறணுன்னாக்கா பூமிக்கு மிக அருகில் உள்ள நம்முடைய லோகபாவத்தில் நமக்கு நம்ம ராசியிலேயே ஒவ்வொருடைய ராசியிலேயும் சந்திர பகவான் தான் அமர்ந்திருப்பார். அந்த சந்திரன் தான் நமக்கு மனசு. இந்த மனசில் தான் எல்லா ஆசைகளும் இருக்குது. மனசு தான் எல்லாவற்றுக்கும் காரணம். நம்ம கவலையால் உருகி போகிறதோ அல்லது சந்தோஷத்தில் மிதமிஞ்சி வாழ்க்கையை சந்தோஷகரமாக வாழ்க்கை வாழ துர்கத்தில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை வாழறதோ, எல்லாவற்றிற்கும் இந்த மனசு தான். கோழையாக இருக்கிறதுக்கும் தன்னம்பிக்கை தைரியமாக இருக்கிறதுக்கும் எல்லாவற்றுக்குமே இந்த மனசான வழியே, இந்த உடம்புல இருக்கிற பலம் கிடையாது, மனசு தான் ரொம்ப முக்கியமான பலம். இரண்டாவது தான் அந்த உடம்புன்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா. அந்த மனதாக இருக்கக்கூடிய சந்திரன் பலம் பெறக்கூடியது பௌர்ணமியில். அந்த பௌர்ணமி எப்பொழுது பூமியில் வந்து அளவுக்கு அதிகமான சக்தியோடு இருக்கிறனாக்கா இந்த சித்திரை மாதம், அதே போல் வைகாசி மாதம், ஆணி மாதம், இந்த மூன்று மாதங்களில் ரொம்ப வலிமையாக இருக்கிறோம். அப்போ நம்ம சித்தர்களை ஒரு விஷயத்தை அழகாக கடைபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அது தமிழர்களுடையன்னு கிடையாது, பொதுவாக அது வந்து ஒரு புத்தாண்டுன்னு கொண்டாட வச்சாங்க. தமிழர் புத்தாண்டு நம்ம இதை வச்சுக்கிறோம், எல்லா இடத்துலையுமே கொண்டாடுவாங்க. இதெல்லாம் எல்லா இடத்துல விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே கொண்டாடுவாங்க இந்த பூமியில். அதில் குறிப்பாக அந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறத வந்து ஒரு விழாவாக பெருசாக எடுத்தாங்க, விழா கொண்டாட்டமாக அழகான வச்சாங்க. அதில் ஒவ்வொரு இடத்துக்கு அந்த மாதிரி வந்து பழங்களை வச்சு கும்பிட்றது, கனிகாலம்னு சொல்லுவாங்க, வேறு ஒரு விஷயத்தை செய்ய வருவாங்க, இப்படி பல விஷயங்கள் நடக்க வரும். ஒவ்வொருத்தருடைய அடிப்படையில் பழக்கத்தில் என்னெல்லாம் வந்ததோ அதெல்லாம் செய்ய வருவாங்க. இது என்னது, என்ன தான் அதில் நோக்கம் இருக்குது, நல்லா கவனித்து பார்த்தோம்னாக்கா, இந்த சித்திரையிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சித்திரை ஒன்றுலேருந்தே எடுத்துக்கலாம். குறிப்பாக சித்திரை பௌர்ணமி தான் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு உச்சமான ஒரு ஸ்தானம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறத சொல்ல வருவாங்க. வைகாசி பௌர்ணமி, ஆணி பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப முக்கியமானது தான். ஒளி கிரகத்துடைய சக்தியால் நம்முடைய மன ஆசைகளால் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பௌர்ணமியை அழகான முறையில் பயன்படுத்திக்கணுன்றதா சித்தர்களுடைய நோக்கம். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இருள் கிரகத்துக்கு வந்து இருக்கிற பெரியவங்களாச்சும் உங்ககிட்ட இருக்கிறதா அள்ளி கொடுத்துருங்க, உங்கள் பித்திருக்களை வச்சுக்கூடிய, ஏன்னா அவங்க தான் சூட்சும சக்தியாக இருக்கிறது. அவங்க தான் எங்கள் தாத்தா கனவில் வந்தார், பாட்டிய கனவில் வந்தார்னு சொல்லுவாங்க. ஒரு பேய் போச்சு, அவள் இருளாக நடந்து போச்சு, நான் பார்த்த இப்படிலாம் சொல்ல வருவாங்க. ஏவல் பில்லி சூன்யம்லாம் சொல்ல வருவாங்க. வைக்கிறது எடுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசாய காலத்தில் தான் பண்ணுவாங்க. குறிப்பாக அமாவாசையில் தான் காளிகம்பாலெலாம் கும்பிடுவாங்க, பலி கொடுக்குற பூஜைகள் செய்ய வருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த சூட்சும சக்திகளுக்கு அதை காணிக்க கொடுக்குன்ற மாதிரிலாம் பூஜைகள்லாம் செய்ய வருவாங்க. இதெல்லாம் என்னென்னா பல விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி பேச நிறைய போக வரலாம். நீங்கள் சூட்சமாக தெரிஞ்சுக்கிறது அது நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடிய காலகட்டம், வரம் கேட்கக்கூடிய காலகட்டம் இல்லை என்று நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. கடமையை செய்யக்கூடிய காலகட்டம் அந்த தட்சிணாயன காலம். இப்போ இந்த உத்தராயண காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனதனுடைய ஆசைகள் நடக்க வரும். நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கிறோம், தேவைகள் இருக்கிறோம். இந்த பாவ புண்ணியத்தை விட்டுணும், இந்த மாதங்களில் விட்டுணும். பொதுவாக நமக்கு ஆசை இருக்கும், எனக்கு தேவைங்க, இந்த காரியம் நடக்கணுங்க, என் குடும்பம் பரம்பரை நல்லா இருக்கணும், நான் விரும்பினதை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சூரியன் தான் மிகப்பெரும் ஆத்ம பலம் கொண்ட ஒரு கிரகம். அந்த ஆத்மாவுடைய பலத்தன்மையால் தான் இந்த மனசாகப்பட்டது பலம் பெறுது. அந்த சந்திரன் ஆகப்பட்ட பலம் பெறாரு. சயின்ஸாக பார்த்தாலும் அப்படி தான் இல்லையா. சூரியன்கிட்ட தான் சந்திரனுக்கு வந்து சக்தி கிடைக்குது, சந்திரன் வந்து பூமிக்கு சக்தியை கொடுக்குறாரு இல்லையா. இந்த பூமியில் வாழக்கூடிய உயிர் பாவத்துக்கு நமக்கு வந்து மனோசக்தியை தரக்கூடியது எல்லாம் வந்து சந்திரன் தான் இல்லைங்களா. அப்போது அந்த அறிவில் ரீதியாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு உண்மை புரிய செய்வோம். நம்ம சாஸ்திரத்திலே நம்முடைய ஞானியர்கள் அழகாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. உன்னோடது மனத ஆசை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பாவ புள்ளியத்தை கடந்து
நம்மக்கிட்ட எவ்வளோ பாவங்கள் வேணாலும் இருக்க வரலாம், அதை கடந்து நம்ம தேவைகள் நடக்கணும். இருள் கிரகம் என்று சொல்லக்கூடியவங்க, தண்டனையை வழங்கக்கூடியவங்க, சனீஸ்வரர், ராகு, கேது, இவங்கள தடுக்கக்கூடாது நம்மளை. ஏன்னா தடுக்கக்கூடியவங்க இயல்பாகவே தடுக்கக்கூடிய, நமக்கு ஒரு கெட்டநாள் நடக்குது, குருபலம் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்ககிட்ட பாவம் இருக்குது, தோஷம் இருக்குங்க, அது வந்து உங்களுக்கு செயலை செய்ய விடாமல் தடுக்குதுங்க. இதுதான் ஜோசியர்கள் சொல்ல வருவாங்க இல்லைங்களா, இது எவ்வளோனா இருந்துட்டு போடணும் நம்மக்கிட்ட. ஆனால் நம்ம மனசு ஆசை நடக்கணும், நம்ம அப்படி பாவ புண்ணிய சேர்த்து வச்சுக்கிறது கவலையே இல்லை, மனசு ஆசையை நடக்கணும்னா. அப்போ இதை பயன்படுத்திக்க சொல்கிறாங்க என்னன்னாக்கா, இந்த சித்திரையிலிருந்தே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாளும் ஒரு சக்தி பெற்ற ஒரு பூமியாக இந்த பூமி இருக்கும். இந்த பூமியை தன்மையில் உங்கள் மன பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் வைங்க, இரவு பொழுதில் வைங்க. இரண்டு வேளை பூஜை பண்ணுறது, இரண்டு வேளை விளக்கேற்றி வைக்கிறது, இந்த அடிப்படையில் வந்தது தாங்க எல்லார் வீட்லேயுமே. காலையில் விளக்கேற்றுவோம், சாயங்காலம் மகாலட்சுமி வரனா விளக்கேற்றி வைங்கன்னு வாங்க. வெளிச்சமாக வச்சுருக்கிறது, இந்த காலை வேலையும் சூரிய நமஸ்காரம், மாலை வேலையிலையும் சூரிய நமஸ்காரங்கள் பண்ணுறது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னன்னாக்கா, நம்ம வந்து அந்த சக்தியை வந்து நம்ம அழகான முறையில் வாங்கணும். எங்கே வாங்கணும்னா உள் வாங்கணும், உள்ளே எங்கே வாங்கிறது, மனசில் வாங்கிறது, எல்லாம் ஸ்டோர் பண்ணணும் நமக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களை தவற விடுவாங்க. இது ஒரு இந்துக்கள் பண்டிகைங்க, அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு வாங்க. இந்த ரமலான் நோம்பே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சித்திரை மாதத்தெலாம் அழகான முறையில் முடிக்க முடியாது வரும். அதனால் அவங்க இதை பார்த்து அவங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலை. விஷயம் தெரிஞ்ச மகா ஞானிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சித்திரையை ரொம்ப அழகான முறையில் வந்து வழிநடத்தி கொண்டு போவாங்க. நம்ம மனசு ஆசைகள்லாம் நடக்கணும், அதுக்கு வயிறுலாம் சுத்தமாக இருக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கு வரணும், தவறானது பேசக்கூடாது, சோகத்தை வைக்கக்கூடாது, வேதனையை வைக்கக்கூடாது, வெறுப்புகள் எதையுமே வந்து உள்ள இருந்தாலும் தூக்கி கடாச்சிட்டு போயிடணும். பாவ புண்ணியத்தை பற்றி நினச்சி கூட பார்க்கவே கூடாது. எனக்கு இருந்துருக்கு இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு தெரியாது யாரோ எவ்வளோ பாவமோ புண்ணியமோ எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தேவை எங்கள் மனசில் இருக்கிற பிரார்த்தனைகள் நடக்கணும் சொல்லி மன பிரார்த்தனை வைக்க சொன்னாங்க. விரதம் இருந்து சாமி கும்பிட வைக்க சொன்னாங்க. மனசில் வேண்டிக்கு நல்லா வேண்டிக்குங்க சொல்ல வச்சாங்க. பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய மனசு ஆசை நடக்கணும், அது நடத்துறதுக்கு பெரும் உதவியாக இருப்பது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சூரியனுடைய அந்த பயணமும் பௌர்ணமி, சித்திரை பௌர்ணமியும் நமக்கு பெருதளவில் பெரும் பயன்பாடாக இருக்க வருங்க. அதுதான் மனசில் வந்து முதல்ல கட்டி போடணும், ஒரு நிமிஷம் கட்டி போடணும். அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல நம்ம கண்ணை மூடினாலே பல சிந்தனைகள் வருது பார்த்தீங்களா, அதை நிப்பாட்ட தெரிய வரணும். கண்ணை மூடிட்டு அமைதியாக நம்ம மூக்கு நுனியை பார்க்குறதோ, இல்லை மார்பிளை பார்க்குறதோ, இல்லை ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்லிட்டு அந்த மந்திரத்தையே பார்க்குறதோ, ஒரு ஜோதி தரிசனத்தை பார்க்க வர்றதோ, இப்படி ஏதாவது ஒன்றுத்து மேலே ஒரு நிமிஷமாச்சும் நம்ம மனசை வந்து நிற்க வைக்கணும். அல்லது நம்ம சுவாசிக்கூடிய காற்றோட்டத்தையும் நம்ம கவனிச்சிட்டே இருக்க செய்ய வரணும். இதை கவனித்து ஒரு நிமிஷமாச்சும் மனசை நிற்க வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு, இப்போ நம்ம மனசில் வந்து நல்லா மூச்சு சுவாசத்தை நல்லா அடிவேரில் இழுத்து வெளியே விட்டுட்டு, அதுதான் கொஞ்சம் விரதம் இருக்க சொல்லுவாங்க. இந்த சித்திரை மாதத்தில் இந்த காலையில் சாப்பிடுன்னு பூஜை பண்ணுங்க, மதியம் அளவோடு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் பூஜையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்ல வருவாங்க. ஏன்னா வயிறு காலியாக இருந்தால் தான் அந்த காற்றாக உள்ளே போயிட்டு வரும், மனசு முதல்ல சாந்தமாக இருக்க வரும். எல்லாம் ரொம்ப துடிச்சிருப்பாங்க, அடங்கவே அடங்க பல பிரச்சனையை இழுத்து போட்டு வச்சுட்டு நம்மளை குழப்பம் பல சந்தனையும் வரும். கண்ணை மூணுனாலே அதை கொஞ்சம் அறவையராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. விரதமே இருக்கும், முழுமையாக இருங்கன்னு சொல்ல வருவாங்க. இஸ்லாமியர்கள்லாம் வந்து எச்சில் கூட கூட்டி விழுங்க மாட்டாங்க. நம்ம இந்து பண்டிகையிலே அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு விரத முறைகளையும் இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறது கிடையாது ஆச்சுங்களா, ஆனால் இருக்கணும். இருக்கிறதுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி தான் இருக்க வருவாங்க, இருந்து சாதிக்க வருவாங்க. ஏன்னா நமக்கு தேவை சாதனை, நமக்கு தேவை நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியுடைய செயலாற்றத்தை நம்ம உள்ளே வாங்கி ஜெயிக்கணும், அவ்வளோதான். நம்முடைய மெமரியில் நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகநிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நீச்சமாக இருக்கும், ஒன்று உச்சமாக இருக்கும், ஒன்று அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று விரோதமாகவும் விரயமாகவும் கிடக்கும். அப்புறம் ஜோசியர்கிட்ட போகும்போது என்ன சொல்லுவாங்க, உன் ஜாதகமே வேஸ்ட்டுப்பா, நீ பாவப்பட்ட ஜாதகம், உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்காது இப்படிலாம் சொல்கிறாங்க வச்சிங்களேன். அது மாட்டம் அப்படியே இருந்துட்டு போட்டோம். நம்ம பிறப்பத்தனமே எப்படி ஆயிரம் தப்பு நடந்திருக்கோம், நம்ம கல்யாணம் பொறுத்தவங்க கூட எல்லாம் கூட கல்யாணம் பண்ணியிருக்க வருவோம், அதனால் ஒரு குழந்தை பாக்கியம் தடையாக இருக்க வரும், பல பிரச்சனைகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்க வரும். ஜாதகம் சரியில்லைனாக்கா அதை பற்றி கவலையே இல்லை. இந்த ஜாதகத்தை புது ஜாதகமாக நம்ம அமைக்கிறேனாக்கா மனப்பிரார்த்தனையால் தான் முடிய வரும். அதுக்கு இந்த அடி வைத்தவர்கள் காற்று போக வரணும், அதாவது அறவேலாக இருக்க வரணும். இது போன்ற ஒளி நாள்களில் இந்த சித்திரை மாதம், வைகாசி, ஆணி மாதங்களில், இல்லை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த ஒளி நாள்களை நம்ம மனசுக்கு தேவையான சக்தியை கேட்கணும். ஆயிரம் பிரச்சனைக்கு நடக்கும் நடக்காதுன்றதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ நம்ம மனசு ஆசை என்ன இருக்குது, என் பரம்பரை நல்லா இருக்கணும், நான் படித்ததில் பாஸ் பண்ணணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல துணை அமையணும், எனக்கு நல்லபடியாக குழந்தை அமைய வரணும். இப்படி அழகான முறையில் வந்து மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷமாக தியானம் பண்ணுங்கள், பத்து நிமிஷமாச்சு தியானம் பண்ணுங்கள். ஒரு நல்ல அதீதமான சக்தி, தியானம் பண்ணிட்டு அப்படியே எடுத்து உடனே அடுத்த வேலைக்கு ஓடிடுறேன், ஒரு ஃபோன் வருது எடுத்து பேசுகிறேன், அதெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கணும். தியானம்னா முதல்ல அடிப்படையான சில விஷயங்கள் நிறைய இருக்குது,
எளிமையான விஷயம் சொல்கிற ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காரணும், பேசாமல் கொள்ளாமல் அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துல உட்காரணும். சாமி விளக்கை ஏற்றிட்டு நம்ம அமைதியாக உட்காந்துருக்கணும். அது வேலை ஏதாவது மந்திரங்கள் சொல்லலாம், போல வரலாம், ஏதாவது செய்து வரலாம். அடுத்த வருஷம் நீங்கள் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிவிட்டு அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கணும். ஒரு அரை மணி நேரம் முடியலாம் சரிங்க, ஒரு தியானம் பண்ணுறதுக்கு 10 நிமிஷமாச்சும் முன்னாடி நீங்கள் அமைதியாக இருக்க வரணும். அதுக்கப்புறம் தியானத்தை முடிச்சுட்டு அமைதியாக உங்கள் மனசை கவனிக்கும். நம்ம பிரார்த்தனையெல்லாம் நல்ல விதமாக கேட்டிருக்கோம், அது நமக்கு நடக்குன்றதை நல்லா நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு ஆரத்தி காட்டுறது போகிறது எல்லாருக்கும் வரணும். நிறைய பேர் கோயிலுக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பனையாக இருக்கும், மந்திரம் சொல்லியாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு, சாமி கும்பிடாச்சு, அப்படியே ஆரத்தி பாருங்கள் கிடைக்கணும் பண்ணுவாங்க, அவ்வளோதான் கிளம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படி போக வருங்க. அப்படிலாம் கோயிலுக்கு போகிறதுனாலையோ அப்படி ஒரு பூஜை பண்ணுறதுனாலையும் எந்த அர்த்தமும் கிடையாது. சாமி கும்பிட்றது மனசை ஒருநிலை நிப்பாட்டுறதுக்கு தான் சாமியை கும்பிட்றது. தீபம் ஏற்றுறதும் அந்த தீப ஜோதியை நம்ம நிற்க வைக்கணுன்றது தான். எப்பவும் மேல் நோக்கி எரிய செய்ய வரும், ஒரே சிந்தனையாக இருக்குன்றதெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய தத்துவங்கள் அது இருக்க வருதுங்க. நிற்கணும், உட்காரணும். அவசர அவசரம் விளக்கு ஏற்றிட்டு ஓடுறதோ, அவசர அவசரம் ஒரு பூஜை ஆரத்தி காமிச்சிட்டு ஓடுறதோ, கோயிலையும் அவசர அவசரம் ஆரத்தி காட்டுறாங்க அப்படின்றத பார்க்குறதுல எந்த புரோசனம் கிடையாது, ஒன்றுமே கிடைக்காது. 10 நிமிஷம் அமைதியாக நிற்கணும், 10 நிமிஷமாச்சும் தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அமைதியாக நின்றுட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வரணுங்க. இப்போ அந்த ஆற்றல் சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே நிற்கிறது நீங்கள் நல்லா உணர்வீங்க, நீங்கள் நல்லா உணர்வீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. ஏன்னா சும்மா பண்டிகை பூஜை நெரிச்சலில் போய் நின்றுக்கிட்டு கியூவில் போய் நின்று நான் 1000 500 பணத்தை கொடுத்துட்டு நான் சாமி பார்த்துறேன் சாமியை பார்த்துறேன் சாமியை பார்த்துட்டு எந்த சாமி எங்கே பார்ப்பீங்க? அதனால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இங்கே இருக்கணும் எல்லாம், இங்கே இருக்கணும், ஸ்டோர் ஆகணும் எல்லாம். அதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம். எந்த கோயில் வேணாலும் நீங்கள் போகலாம், ஆனால் தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த பிரார்த்தனைகள் நடக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த மாதங்களில் குறிப்பாக பௌர்ணமி, பௌர்ணமியில் தெரியுங்க மனசில் எந்த கீழகம் பேதகம் வெறுப்பு வேதனை விரக்தி 1000 இருக்கட்டும், தோஷத்தையும் உங்களுக்கு நடக்கவே நடக்காத ஒரு ஜோசியர் சொல்கிறேன்னா அந்த எல்லா விஷயம் தூக்கி போடுங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் கஷ்டத்தெலாம் தூக்கி போடுங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்லதை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். இந்த பௌர்ணமியில் குறிப்பாக நீங்கள் செய்ய வரணும். இந்த சித்திரை பௌர்ணமி அதுக்கு ஒரு தலையாய பௌர்ணமி, அது ஒரு இனிய தொடக்கம் தான். அந்த சித்திரை, இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறத வந்து ஒரு இனிய தொடக்கமாக வச்சுருப்பாங்க. ஒளி கிரகத்துக்குன்னு சக்தி கிடைக்கிறது, நம்ம விருப்பத்தை எல்லாம் அத்தனை தோஷங்களையும் பாவ சாபங்களை எல்லாம் மீறி வாங்கிறதுக்காக சித்திரங்கள் காமிச்சிட்டு போன ஒரு அற்புதமான மார்க்கம் தான் இந்த பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது. ஆகவே இதெல்லாம் அழகாக பயன்படுத்திக்குவாங்க, ஜெயமாக இருக்க வருவீங்க. இந்த பதிவுகள் நீங்கள் சாமிகிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா, இது ஒரு பதிவு. அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் தான தர்மங்கள் எல்லாமே இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய தசான காலத்தை நீங்கள் ஒப்படைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒப்படைச்சி விட்டுறீங்க, அவங்களுக்காக கொடுக்குறீங்க நீங்கள், அது ஒரு பதிவுகள். இந்த பதிவுகள் தாங்க ராகுக்கு அதுக்கு. எவ்வளோ பெரிய யோகம் மறைஞ்சிருக்கு பார்த்தீங்க, ராகுக்கு அதுக்கெல்லாம் வெறும் கிரகங்களாக பார்க்குறீங்க இல்லையா, அது கிடையாது. ராகுக்கு அதுக்கு எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவங்க அவங்க. அப்போது நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு பதிவு பண்ணி வைக்கிறீங்க ரெக்கார்ட், அதில் ஒரு ராகுக்கு எது இருக்க வருவாங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்குறீங்க, ஒரு தான தர்மம் கொடுத்தாலே அதனுடைய புண்ணிய பலாபலம் நம்ம கிடைக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு புண்ணிய பலாபலன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, அதுலேயும் ராகு கேதுக்கள் இருக்க வருவாங்க, திருப்பி எடுத்து கொடுக்க வருவாங்க. இதாங்க ராகு கேதுக்களுடைய யோக ரகசியங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை செய்வாங்க. குறிப்பாக எனக்கு தெரிவித்த ஒரு விஷயம், எங்களுடைய மகான் என்னை குருநாதர் தெரிவித்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த சித்திரை பௌர்ணமியிலேயாச்சும் வருடத்தில் ஒரே ஒரு பௌர்ணமியிலேயாச்சும் தொடர்ச்சியாக வரக்கூடிய பௌர்ணமி மாதம் மாதம் வரும், அந்த மாதம் மாதம் பௌர்ணமியில் ஒன்றால் பூஜை பண்ண முடியலாம் பரவாயில்ல, கோயில் பக்கமே போக முடியல எதையுமே செய்ய முடியல பரவாயில்ல விட்டுடு, ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு இந்த சித்திரை பௌர்ணமியில் மட்டும் உட்காந்து உனக்கு என்ன தேவை, உன் குடும்பத்துக்கு என்ன தேவை, இந்த சமூகத்துக்கு என்ன தேவை, அதை உட்காந்து 1 நிமிஷமாச்சும் தியானம் பண்ணு. இதுபோல் 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் அது உனக்கு கண்டிப்பாக திருப்பி வந்து கிடச்சி சாதிச்சிருன்னு சொல்லியிருக்காரு. இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு நடந்திருக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்துருக்கணும், நான் அப்படி கேட்கல, ஏதோ சொல்கிறாரு அதெல்லாம் நல்லதாக உண்மையாகவாக இருக்க போகுது அப்படி சொல்லி நான் அந்த வாய்ப்புகளை வந்து நான் பயன்படுத்தி பார்த்துருக்குறேன். அற்புதமாக நடந்திருக்கு. மனோசக்தியை அற்புதமான முறையில் பெருகி நிற்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகளே வந்து இந்த சித்திரை பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த, குறிப்பாக இந்த சித்திரை பௌர்ணமி மட்டுமாச்சும் செய்ய சொல்லலாம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நான் செய்ய வரணும். நீங்களும் சரிங்க, பெரியவங்க அந்த காலத்தை காமிச்சு கொடுத்தாங்க, இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பௌர்ணிகளுமே சரிங்க, வில்வத்தை வச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி வேண்டிக்க சொல்ல வருவாங்க. இது சைவத்தில் இருக்கக்கூடியவங்க செய்வாங்க, வைணவத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா துளசியை கொண்டு வேண்டிக்க சொல்ல வருவாங்க. பொதுவாக எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, தண்ணீரை கொண்டு வேண்டிக்கை செய்ய வரலாம், அல்லது வெறும் விளக்கேற்றி வச்சுட்டு வேண்டிக்க வரலாம். பஞ்சபூதத்தில் ஒன்று யாரோ ஒருத்தர் இருக்க வரட்டும். இந்த நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு நம்முடைய பௌர்ணமி அன்னைக்கு இரவு பொழுதில் அமைதியாக தூக்க வரவர்கள் வச்சு சரிங்க சாப்பிடாமல் இருந்து அதுக்கப்புறம் தான் பூஜையை முடிச்சுட்டு, காலையில் தான் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம், பூஜை முடிச்சுட்டு கூட உடனே சாப்பிடக்கூடாது.
வச்சுங்களா, எப்பயும் விரதம் முடிச்சிட்டேன் உடனே ஒரு ஃபுல் ஃபுல் கட்டு கட்டிடுறதை நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, அப்படி கூடாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரமாச்சும் நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சு தியானம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் முடிச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்க வரணும். பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க, ஐயா நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும், குடும்பம் செழிக்கணும், உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வரணும், நல்லா பிரார்த்தனை, இந்த லோகம் செழிப்பாக இருக்கணும், வான்மழை சிறப்பாக இருக்க வரணும், இயற்கை விவசாயங்கள் செழிக்க வரணும், மக்கள் எல்லோரும் சண்டை சச்சரவு ஒற்றுமையாக அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ செய்ய வரணும், நம்மால் பிறருக்கு நன்மையும் பிறரால் நமக்கு நன்மையும் எப்பொழுதும் நடக்க வரணும்னு சொல்லி சாமியை நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்களே வேண்டிக்கிங்க, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நடந்து போகிற பாதையிலே அப்படி வேண்டிகிட்ட கூட போய் பாருங்களேன், ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் இரவு பொழுதில் நீங்கள் வேண்டி பாருங்கள், உங்களுக்கு அறியாமலேயே அடுத்த மாதத்துலையும் இல்லை அடுத்த வருஷத்துலேயும் சில நிகழ்ச்சிகள் நடக்க நல்லா பார்க்க வரலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பௌர்ணமியை விடவே மாட்டீங்க. உட்கார்ந்து பண்ணுறது தான் சிறப்பு, நின்றுட்டு பண்ணுறதும் நல்லது தான், உட்கார்ந்து பண்ணுறது நம்மக்கிட்ட தங்கும், நம்மகிட்ட எதுவுமே தங்கும். தண்ணி கூட பார்த்தீங்கன்னாக்கா நின்றுட்டு குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு நின்றுட்டு சாப்பிடாதீங்க நம்மக்கிட்ட தங்காதுன்னு சொல்லுவாங்க, உட்காந்து தான் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும்னு சொல்ல வருவாங்க. தியானமும் உட்காந்து தான் பண்ண வரணும். சமணம் போட்டு எந்த ஆசனம்லாம் போட்டு நம்ம தெரிஞ்ச ஆசனம், சாதாரண சமணம் போட்டாலே போதும், பத்மாசனம் தான் போடணும், வஜ்ராசனம் தான் போடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் பூமியில் உட்காந்துருங்க அது போதும். உட்கார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் ஜபம் எல்லாம் உங்களிடம் தங்கும். அதனால தான் கோயிலில் கூட சாமியை பார்த்துட்டு சுற்றி வரும்போது ஒரு நிமிஷமாக உட்காந்துட்டு போங்கன்னுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், உட்கார்றது எப்படி பயன்படுத்துகிறோம் உங்களுக்கே நல்லா தெரிய வரும். ஃபோன் எடுத்து பேசுகிறதுலேருந்து கதை பேசுகிறதுலேருந்து எந்த இதோ பண்ணுறோம் ஏன்னு தெரிஞ்சிக்கிறது இல்லை, இதுதான் காரணம். இது தெரிஞ்ச செய்வாங்க, எல்லாருமே செய்வாங்க இல்லைங்களா, இதுதான் ரகசியம். உட்காந்து பண்ணால் தான் நம்மகிட்ட தங்கும். இல்லைன்னா நீங்கள் 10 மணி நேரம் க்யூவில் இன்னும் சாமி பார்த்துட்டு வந்தாலும் சரிங்க, அப்படியே கிளம்பி ஜருகினி ஜருகினி சொல்கிறாங்க, அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க, நீங்கள் அப்படியே கிளம்பி வெளியே வந்துடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போனதில் ஒன்றுமே நடக்கவே நடக்காது, ஒரு பிரச்சனமும் கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு நிமிஷம் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துல நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருங்க, அதுதாங்க உங்களுக்கு நடத்தி கொடுக்குமே. அதுதான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே உட்கார சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். ஆகவே இதெல்லாம் ரொம்ப அழகான முறையில் புரிஞ்சு செய்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா நன்மையும் ஒளிகிரகத்தால் நடக்க வரும். இந்த சித்ரா பௌர்ணமி அழகாக பயன்படுத்திங்க, தொடர்ச்சி அதுலேருந்து இது ஒரு முதல் முதல்ல ஒரு பிள்ளையார் சூழல் மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் அழகாக பயன்படுத்திப்பேன். உங்களுடைய குடும்ப பிரார்த்தனை எதுவும் வரணும் சரிங்க, நிலையானதாக கேளுங்க, தற்காலிகமாக நடக்கிற விஷயத்தை பற்றி கேட்டிருக்க வேண்டாம், அதையும் கேளுங்க. நிலையானதாக நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நல்லா இருக்க வரணும் அப்படின்ற மாதிரி, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருக்க வரணுன்ற மாதிரி எது வேணாலும் அழகாக கேளுங்க. அது பேராசையாக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக பதிய வைங்க. தட்சிணாயன காலத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ அழகாக செய்யுங்க. இந்த உத்தராயணம் சரிங்க, நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களை சேர்த்து வைக்கலாம். அது நீங்கள் வந்து சாமிக்கிட்ட நான் தர்மம் பண்ணியிருக்கிறேன் அதுக்காக எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படிலாம் எதிர்பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டு வாங்கக்கூடிய காலகட்டம், இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க. தட்சிணாயன காலத்தில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம், நீங்கள் கொடுத்தா தான் அந்த இருள் கிரகங்கிட்ட நீங்கள் வாங்க முடியும். முன்னோர்கள்கிட்ட இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அப்படி தான் வாங்க முடியும் தான் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னி வரலாம் புத்திர பூஜை நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இது நீங்கள் அழகாக புரிஞ்சு செய்தால் போதுங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். ராகு கேதுக்களுடைய பதிவுகளால் உங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டாக செய்ய வரும். அமாவாசையில் தான் சேர்த்து வச்சுருக்கிற தான தர்மங்களை இறைவன் சாட்சியாக, இறைவா நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் என்னுடைய தான தர்மங்களை என் முன்னோர்களுக்கே நான் ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லி ஒப்படைச்சி விட்டுடணும். குலதெய்வத்துக்கும் சரிங்க, எல்லா தெய்வத்துக்கும் சரிங்க, நன்றி இறைவா எங்களை படைச்ச இறைவனுக்கு நன்றி, என் பெற்றோர்களுக்கு நன்றி, இறைவா எங்களை இந்த லோகத்தில் வாழ வைக்கிற உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி குலதெய்வ பூஜையில் போனாலும் சரிங்க, நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் முதல்ல போக வரணும். குலதெய்வத்துக்கிட்ட போனாலும் சரிங்க, எந்த சாமிகிட்ட போனாலும் முதல்ல நன்றி தெரிவிக்க வரணும். இந்த ஆலயத்துக்கு ஒரு ஆலயம் போகிறீங்க, இறைவா இந்த ஆலயத்துக்கு வர உதவியை உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுவாமி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரார்த்தனைகளாக வைக்கணும். எப்பவுமே அது குறிப்பாக இந்த அமாவாசையில் அல்லது தசாயன காலத்தில் இதை நீங்கள் வழக்கப்படுத்திக்குவாங்க. அப்போது நீங்கள் கொடுக்குறீங்க உங்ககிட்ட இருக்கிறத, அப்போ நீங்கள் சக்திசாலியாக மாற வருவீங்க. பௌர்ணமியில் நீங்கள் கேட்டு வாங்குறீங்க, தியானம் பண்ணுறீங்க, எனக்கு இதுதான் நடக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க, அப்போ நீங்கள் சக்திசாலியாக மாற செய்ய வருவீங்க. இந்த சக்தியின் பதிவுகளை செய்வது நீங்கள் தான். அப்போது ராகு கேதுகள் அதில் தான் சூட்சமாக சக்தியாக இருந்து உங்களை திருப்பி இட்டு வந்து கொடுக்க செய்ய வருவாங்க. இது யோக ரகசியத்தில் ஒரு அற்புதமான ஒன்று. ஆக இதை ரொம்ப அழகான முறையில் கடைபிடிச்சிக்குவாங்க. மேலும் அடுத்த நல்ல பதிவு சந்திக்க வரலாம். நன்றி, வணக்கம்.